டிடிஎஃப் வாசனுங்கிற யூடியூப் விளாகர் நேற்று கடலூரில் ஒரு திறப்பு விழாக்காக வந்திருக்காரு. திறப்பு விழாக்கு வந்தோமா, காசை வாங்கினோமா, பாக்கெட்டில் போட்டோமா, மூடிக்கிட்டு போவோமான்னு இல்லாமல் சும்மா இருந்த அவங்களுடைய அந்த ரசிகர்னு சொல்ல வெட்டி பசங்களை வர சொல்லி போலீஸுக்கும் சரி அங்கே இருக்க பப்ளிக்குக்கும் மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 கேஸுக்கு மேலே டிடி வாசன் மேலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே டிடி வாசனே ஒரு வெட்டி பய, அவனை நம்பி இத்தனை வெட்டி பயலுங்க வந்து பைக் எடுத்துகிட்டு வராங்க. இன்னைக்கு போகுது அசிங்கமாகவும் கேவலமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய இளைய சமுதாயம் எங்கே நோக்கி போகுது நினைக்கும்போது உண்மையிலே வெட்டப்பட்டு தலை குனிய வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமான இந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ், பைக்கு வாங்கி கொடுத்து இந்த வெட்டி பசங்க பின்னாடி சுத்த வைக்கிற இந்த பசங்களை, உண்மையிலே இந்த சம்பவம் ரொம்ப மனசுக்கு வேதனையும் வருத்தமாக இருக்குது. நம்ம சமுதாயம் எங்கே போகுதுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதை பற்றி முழுக்க முழுக்க இன்னைக்கு விடலாம் பேசுவோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மறக்காம ப்ரெஸ் பண்ணி நீச்சு பிடிச்சிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அண்ட் யுவர் வாட்சிங் நான் நாகமானசி. ஹலோ டியர்ஸ், வணக்கம். டிடிஎஃப் வாசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பைக் ரேசர். பைக்கில் வந்து கண்ணா பண்ணான்னு ஸ்பீடில் ஓட்டி அவன் சாக போகிறது மட்டும் இல்லாமல் ரோட்டில் போகிறவன் சாகரிக்கிறதுக்காக நடக்கிற ஒருத்தன் யூடியூப் விளாகருங்கிற பேரில் தலைகால் தெரியாமல் வந்து பைக்கில் வந்து ஓவர் ஸ்பீடு போய் பல கேஸுகளும் பல பிரச்சனைகள்லையும் மாட்டின ஒருத்தர் தான் அந்த டிடிஎஃப் வாசன். இவருக்கு நிறைய பட்டாளம் ஃபேன்ஸ் இருக்கான். அந்த அது என்னென்னா, அந்த பைக் கிரேஸ் பிடிச்ச அந்த சின்ன சின்ன பசங்க அவங்கள இந்த பைக்கை வந்து ஓட்டி அவங்கள வந்து என்ன சொல்கிற அவருடைய அந்த ஈர்ப்புத்தன்மையில் இழுத்து வச்சுருக்கார். ஒரு பசங்க ஃபேன்ஸ் இருக்காங்கங்கிற பேரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணுன்னா, டிடிஎஃப் வாசனே ஒரு வெட்டி பய, அவனை நம்பி இத்தனை வெட்டி பயலுங்க வரான்னு நினைக்கும் போது உண்மையிலே நம்ம சமுதாயத்தை என்ன எங்கே வைக்கிறது ஒரு கேள்விக்குறி. அவ்வளவு கேவலமாக போயிடுச்சா நம்மளுடைய இந்த நாடு, இந்த சமுதாயம், நம்மளுடைய இளைஞர்கள் வந்து அவ்வளோ மோசமாக போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. ஆரம்பத்திலே சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படுற அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் மேலே தாங்க தப்பு. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தாங்க இன்றைக்கி இதுக்கு எல்லாத்துக்குமே உத்தரவாதம். இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த டிடிஎஃப் வாசன் வந்து நேற்று வந்து கடலூரில் ஏதோ ஒரு திரைப்பட இயக்குனரோட ஆஃபீஸ் வந்து திறப்பு விழா, ஸோ அதுக்கு பங்கேற்கிறக்காக வரதா ஒரு அந்த நிர்வாகம் சார்பாக அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த இயக்குனர் வந்து இவருக்கு நிறைய ஃப்ளெக்ஸ் போர்டு, அதாவது வெல்கம் போர்டு அங்கே வந்து கடலூர் சைடில் வச்சு தான் வந்து சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த விழா நடக்கிறதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போடுறார். அவருடைய ஃபேன்ஸுன்னு சொல்கிற அந்த வெட்டி பயல்களுக்காக ஒரு வீடியோ போடுறாங்க. இது மாதிரி நான் கடலூருக்கு வரேன், நம்ம எல்லாருமே கடலூரில் சந்திப்போம், என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனோட வழக்கமான பாணியில் வந்து ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்கான். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழாவுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி பசங்க எல்லாமே வந்து அந்த ஏரியாவில் வந்து கூடிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கு, போலீஸுக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த டிடிஎஃப் வாசனால் நிறைய பிரச்சனை போலீஸ் வந்து ஆங்காங்கே வந்து வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அதை இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே நிறைய கேஸுகள் வந்து இது சம்மந்தமாக வந்து போடப்பட்டிருக்கு. அந்த கேஸுகள்லாம் இப்போ நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவனோட வீடியோ கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ் போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரி தான் வீடியோ இருக்கும், வ்ளாகே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்பட்டு அந்த பசங்க வந்த வெட்டி பயலுங்க, அவங்களுக்கு அறிவில்லாத பயலுங்க, அந்த பயலுங்க வந்து வண்டிகள் அங்கங்கே நிப்பாட்டுறது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது, செல்ஃபி எடுக்கிறேங்கிற பேரில் வந்து அங்கே இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, ரோடை பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணதுனால போலீஸ் எவ்வளோ நேரம் பார்த்துட்ருப்பாங்க. போலீஸுக்கு வந்து முதல்ல சொல்லி பார்த்தாங்க, கேட்கல போலீஸ் வந்து எவ்வளோ வெரைட்டி பார்த்தாங்க. இவனுங்களாம் போகிற மாதிரி இல்லை, ஏன்னா திமிரு வீட்டில் கொடுக்குற அந்த பாக்கெட் மணி, அந்த இந்த மாதிரி வெட்டி பயலுங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு திமிரில் அந்த பசங்க வந்து அந்த சொல்கிற யங் ஜென்ரேஷன் திமிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளட்டு அது வந்து அவங்களாம் படைக்குது, போக மாட்டானுங்க, அசைய மாட்டான். அங்கே நிற்கிறான் போலீஸ் அவ்வளோ வான் பண்ணி கூட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க இந்த பசங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் போலீஸ் வந்து தடியடி நடத்த வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. போலீஸ் மேலே தப்பே கிடையாதுங்க. பொதுமக்கள் எவ்வளோதாங்க பொறுப்பாங்க, ரோட்டில் வந்து அராஜகம் பண்ணிட்டு நடு ரோட்டில் வண்டியை போட்டுக்கிட்டு இவனும் பெரிய கிங்கா, இவனும் பெரிய இவனுங்களா, எனக்கு புரியல. டிடிஎஃப் வாசனே ஒரு வெட்டி, அவனை நம்பி வந்து நீ எல்லாம் வெட்டி போயிருக்கா, என்ன வயசாகுது, முதல்ல குடும்பத்தை போய்ப்பாரு, உங்கள் அப்பா அம்மாவை போய்ப்பாரு, உனக்கு பிழைக்கிற வழியை பாரு.
ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான வழியை பாரு. இதனாலலாம் ஒரு 10 பைசோட பிரயோஜனம் உனக்கு கிடைக்க போறதில்ல. டிடிஎஃப் வாசல்லாம் உங்களை வச்சு சம்பாதிச்சு பாக்கெட்டில் போட்டு நல்லா சாப்பிட்டு போயிடுவான். ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இவங்க பின்னாடியெல்லாம் சுற்றுறது வந்து உண்மையிலே இளைஞர்களை பொறுத்த மட்டும் அந்த அந்த டைமே வேஸ்ட். நீங்கள் அந்த டைமுக்கு உருப்படியான ஒரு வேலையை பாருங்கள். குடும்பத்தை பார்க்குறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இந்த மாதிரி வெட்டி பயலுங்க பின்னாடி நீங்கள் சுற்றுற நீங்களுமே வெட்டி பயலுங்க தான். நான் திரும்ப சொல்கிறேன், டிடிஎஃப் வாசனே ஒரு வெட்டி. அவன் பின்னாடி சுற்றுற அத்தனை பேருமே வெட்டி பண்ணி கூட்டங்க தான். அதை மாற்றுக்கிறதே இல்லை. டிடிஎஃப் வாசன் வந்து மிகப்பெரிய ஒரு கேம் பிளேயர். அவருடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி ஒரு விழாவுக்கு நீ வந்த, ஒரு விழாவுக்கு, இது விழாவுனா எங்கேயோ ஒரு விஷயத்துக்கு நீ போகிற, இதை நீ வந்து மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவசியமே இல்லை. வந்தியா, அந்த விழா முடிச்சியா, அதுக்கான காசை வாங்கினியா, மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது வேணும்னே அந்த இடத்துல வந்து ஒரு கலகத்தை உண்டாக்கணும், பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி நீ தேவையில்லாமல் வீடியோ போடுற. ஃப்ளெக்ஸ் வைக்கிறது சகஜம். நீ வீடியோ போடாமல் இருந்தால் இத்தனை பேர் வெளியிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இவரே வந்து வந்து பிள்ளையை கிள்ளுவாராம், தொட்டில் ஆட்டுவாராம், மற்றவெல்லாம் பைத்தியக்காரன். இதெல்லாம் பார்க்குறவன் யாருக்கும் அறிவில்லையா? சும்மா இருந்த பசங்களை வந்து வீடியோ போட்டு நான் அங்கே வரேன் இங்கே வரேன் வான்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது ராமநாராயணன் சொல்லி நீ உட்காந்துருக்க. வெட்டி பய, நீ சம்பாதிக்கிறதுக்கு இந்த பசங்களை வந்து இரையாக்குறன். உனக்கு மாஸ் கிடைக்கணும், இல்லை உனக்கு வந்து பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பசங்களை கூட்டி போலீஸ் பிரச்சனை தடியடி மொத்த மீடியா முன்ன கான்சன்ட்ரேட் பண்ணி 4 பேர் பேசணும். அதுக்காக நீ வந்து இந்த பசங்களெல்லாம் இறையா யூஸ் பண்ற, அதுதான் நான் சொல்லுவேன். உனக்கு உண்மையிலே பசங்க மேலே பற்று இருந்தது. இந்த விஷயம் ஏற்கனவே நிறைய இடங்களில் நடந்திருக்க, நீ என்ன பண்ணணும்? நீ வந்து பேசாமல் கடலூர் வந்தியா, உனக்கு அந்த விழா முடிஞ்சுதா, அந்த விழா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணியோ அதை பண்ணிட்டு நீ போய்கிட்டே இருக்கணும். அது உனக்கு அழகு. அது இல்லாமல் வீடியோ போட்டு மொத்தத்தை கூட்டிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது ராமநாராயணன் சொன்னால் பார்க்குறவெல்லாம் முட்டாளா? இந்த பூனையும் பால் குடிக்காத மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. உன்னுடைய அந்த சகாக்கள் சொன்ன அந்த வெட்டி பயில வேணா ஒன்று நம்புவாங்க, மற்ற யாருமே ஒன்றை நம்பலை. அது வந்து தெளிவாக திரும்ப திரும்ப வாசனுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறேன். இதோட நிறுத்திக்கும் இந்த மாதிரி விஷயங்களை. நீ பைக் ரேஸ் பண்ணியா, நீ போ சாவு, மற்றவங்களை கூட்டுப்பாத. ஏற்கனவே வந்து ஜிபி முத்து அவர்களை நீ கூட்டிட்டு போய் பண்ண அந்த சாகசம் வந்து இன்னுமே வந்து அந்த வீடியோஸ்லாம் நம்மளால் பார்த்தா வந்து பயமா இருக்குது. நீ போய் சாவு, ஏன் மற்றவங்களை கூட சாகிறது எடுத்துட்டு போற, ஏன் மற்ற பசங்களை ஏன் நீ இதில் வந்து என்கரேஜ் பண்ற? அவங்கவுங்க விருப்பம், பைக் ரேஸுங்கிறது அவங்கவுங்க விருப்பம். நீ கம்பல் பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு என்னமோ நீ பெரிய ஒரு இவன் மாதிரி உன் பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்க மாதிரி, ஏன்னா அரசியலில் நிற்கிற மாதிரி ஏதாவது ஐடியாவா, இல்லை அரசியலில் வர மாதிரி ஐடியா இருக்கா? ஏன் கூட்டத்தை சேர்க்குறேன்? நல்லது இல்லை. வாசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தவறு. பசங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, யங் ஜென்ரேஷனுடைய அந்த தலைமுறையை வந்து நீங்கள் அழிக்கிறீங்க. உண்மையில் அதுதான் உண்மை. அந்த தலைமுறையை வந்து இப்போ கொண்டுட்டுருக்கான் வாசனுங்கிற இந்த டிடிஎஃப் வாசனுங்கிற ஆள். உண்மையிலே சொல்கிறேன், இதை நம்பி எந்த பசங்களும் பின்னாடி போயிடக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பேக்கெட் மணிக்கு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை வந்து அவங்க எவ்வளோ உழைச்சி வந்து பாக்கெட்டில் உன் பாக்கெட்டில் வர்றதுக்கு அது எவ்வளோ உழைப்பு பின்னாடி இருக்குது, வலி இருக்குது, வேதனை இருக்குது, இத்தனையும் கடந்து அவங்க இதை செய்யும்போது படித்து நல்லது பண்ணும். நம்ம ஃபேமிலிக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெட்டி பயலுங்க பின்னாடி போனால் நீயும் வெட்டி ஆகிடுவே லைஃப்பில், உனக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது. அவன் பாட்டுக்கு பெருசாக போயிட்டே இருப்பான், நீ கடைசி வர இதே மாதிரி பைக்கில் சுற்றிட்டு இருப்பான் ரோட்ரோலாம். இதுதான் நடக்க போகுது. இந்த வீடியோ முடிக்கிறவங்க மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மேலே நிறைய தவறு இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு இந்த மாதிரி பசங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்குறதும் இந்த மாதிரி அவங்களுக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது மிகப்பெரிய தவறுங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கோங்க. ஒரு சாதாரண விஷயம்னு நீங்கள் நினைப்பீங்க, இந்த சாதாரண விஷயம் நாளைக்கு வேறு வேறு விஷயங்களில் போகும். இந்த குரூப் சேரும்போதே பார்த்தீங்கன்னா பல ஐடியாக்கள் வரும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மைண்டில் இருப்பாங்க. இதில் வந்து கஞ்சா யூஸ் பண்ணுறவங்க இருப்பான், தப்பான பழக்கங்கள் இருப்பான். இவங்கெல்லாம் வந்து குரூப்பாக சேரும்போது அந்த பழக்கங்கள் வந்து சம்மந்தப்பட்ட நம்மளுடைய பசங்களுக்கு அது தொத்திக்கும். நாளைக்கு இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். நம்ம இன்னொரு பாயிண்டில் கூட நம்ம நினைக்கணும், இது ஒரு விஷயம் சொல்லி ஒரு விஷயமானு சொல்லி ஒருத்த பின்னாடி போகிறானே. இன்றைக்கி சினிமா நடிகர்களுக்கு முன்னாடியும் நிறைய பேர் போகிறாங்க, அதில் இன்றைக்கி வந்து குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் இவங்க பின்னாடி வந்து ஒரு கூட்டம் போகிறது வந்து உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. இளைஞர் சமுதாயம் எங்கே போகுதுன்னு கேட்கும்போது ஒரு கேள்விக்குறியே வருது.
ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ இது பேரண்ட்ஸ் வந்து கேர் எடுத்து இந்த மாதிரி விஷயங்களை பசங்க பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரமாக அதை கண்ட்ரோல் பண்ணி அப்படி எதாவது பண்ணாமல் பைக்கை வந்து சீஸ் பண்ணியிருக்கேன், வாங்கி வந்து வச்சுருங்க, சாவியை கொடுக்காதீங்க. எத்தனை நாள் என்ன பண்ணுவான், என்ன பிரச்சனை பண்ணுவான், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து உங்களுக்கு உண்மையிலே அன்பு உங்கள் பசங்க மேலே இருந்தால் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த மாதிரி வெட்டியாக சுற்றுறா பைக்கை விற்றுருங்க, பைக் வாங்கி கொடுக்காதீங்க, நடந்து போட்டுங்க, பஸ்ஸில் போட்டுங்க. அப்போ தான் இவனுங்கெல்லாம் திருந்துவாங்க. இவங்கெல்லாம் பைக் வாங்கி கொடுக்குறது முதல்ல பேரண்ட்ஸ்லாம் நிப்பாட்டணும். இன்றைக்கி நிறைய ஆக்சிடென்ட்ஸு காரணமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்க வண்டி ஓட்டுறதுனால. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸும் தவிர்க்கணும், பசங்களும் இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் போகாமல் இருக்குன்னு சொல்லி இந்த ஷோ முடிக்கிறேன். மீண்டும் மற்ற நல்ல சமத்துக்கும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் நாக மானசி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.